சாதாரண பட்டனை வச்சு குழந்தைங்க ட்ரெஸ்ஸில் ஈஸியாக ஒரு டிசைன் பண்ணலாம். அது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த டிசைன் பண்ணுறதுக்கு நான் ரெட் கலர் பட்டன், க்ரீன் கலர் த்ரெட்டு, சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன், குழந்தையோட ட்ரெஸ்ஸு, சிசரு, ஒரு ஊசி, அவ்வளோதான். இதை வச்சு எப்படி அழகான டிசைன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெட் கலர் பட்டன் எடுத்து உங்களுக்கு எந்த இடத்துல டிசைன் பண்ணுமோ அங்கே வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த கார்னரில் வச்சு நார்மலாக பட்டன் தைக்கிற மாதிரி ரெட் கலர் நூல் யூஸ் பண்ணி தைச்சிட்றேன். ரெட் கலர் இல்லைனாலும் நீங்கள் ஆரஞ்சு கலர், எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து செரி ஃப்ரூட் டிசைன் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து வேறு ஏதாவது கலர் வச்சு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு பட்டன் தைக்கிற மாதிரி தைச்சிட்டு முடிச்சு போட்டுட்டு கட் பண்ணிவிடுங்க. இப்போது இதுக்கு பக்கத்துலேயே நான் வந்து இன்னொரு பட்டன் யூஸ் பண்ணி தைக்க போகிறேன். இது மாதிரி தைச்சிட்டு க்ரீன் கலர் நூல் வந்து ஊசியில் கோர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஒரு காம்பு மாதிரி தைக்க போகிறேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து செயின் ஸ்டிச்சில் தைக்கிறேன். செயின் ஸ்டிச் வந்து ரொம்பவே ஈஸி. அப்படி தெரியலன்னா நான் சொல்கிறேன், பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஊசி மேலே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ரன்னிங் ஸ்டிச் குத்துற மாதிரி இது மாதிரி குத்திட்டு இந்த த்ரெட்டை எடுத்து இந்த ஊசியை சுற்றி விட்டுட்டு எடுத்துட்டால் போதும், செயின் ஸ்டிச் வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் டைம் நம்ம எடுக்கும்போது இந்த ரெண்டு நூலுக்கும் கேப்பில் அந்த ரவுண்டில் நடுவில் விட்டுட்டு இந்த மாதிரி மறுபடியும் ஒரு தடவை ஊசியை சுற்றி எடுத்துட்டிங்கன்னா வந்துடும். இதே மாதிரி கண்டினியூஸாக பண்ணலாம். இந்த பட்டனுக்கும் நம்ம போடுற இந்த ஸ்டெம் காம்புக்கும் வந்துட்டு கேப் இல்லாமல் பட்டனோட எண்டு வரைக்கும் இது மாதிரி ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஸ்டெம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து இதுக்கு பக்கத்தில் ஒரு லீஃப் வந்து போட போகிறேன். இப்போது அதுக்கு பக்கத்தில் ஒரு லீஃப் டிசைன் வந்து போட போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து லீஃப் அவுட்லைன் வேணுன்னா வரைஞ்சிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் மாதிரி ஸ்ட்ரெச்சிங் போட்டுக்கோங்க. அடுத்து இதுக்கு லெஃப்ட் சைட்லேருந்து அந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு ரைட் சைடில் அந்த லைனுக்கு ரைட்டில் போடணும். அடுத்து இதே மாதிரி ரைட் சைட்லேருந்து இந்த லைனுக்கு லெஃப்ட் சைடு, லைனுக்கு லெஃப்ட் சைட் போடணும். இது மாதிரி கண்டினியூஸாக நம்ம அந்த லீஃப் ஃபுல்லாகவே போட்டோன்னா அழகான ஒரு டிசைன் கிடச்சிடும். இப்போது நான் இந்த லீஃபை வந்து போட்டு முடிச்சிட்டேன். இது மாதிரியே வந்துட்டு பக்கத்தில் இன்னொரு செரி டிசைன் வந்து நான் பண்ண போகிறேன். இதில் வந்து நான் கொஞ்சம் பெரிய லீஃபாக பண்ணுறதுனால உங்களுக்கு நல்லாவே புரியும்.
இவ்வளோ தான் இது மாதிரி இந்த லீஃப் ஃபுல்லாக போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே ஈஸி. ஒரு 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி ஈஸியாக ஒரு டிசைன் பண்ணிடலாம். இது வந்து ரெண்டு டிசைன் தான் போட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் வந்து இந்த நெக் சுற்றி போட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்லைன் ஆர்ட் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.